ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹை பர்ஃபார்மிங் சாஃப்ட்வேர் டீமுடைய ஒன் ஆஃப் த மெயின் குவாலிட்டி பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டீமை ஒரு ஹை பர்ஃபார்மிங்காக மாற்றுறது, இந்த டீம் வந்து ஹை பர்ஃபார்மிங்காக இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த டாபிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஹை பர்ஃபார்மிங் சாஃப்ட்வேர் டீமும் இல்லை ஹை பர்ஃபார்மிங் டீமும் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமோட குவாலிட்டி என்ன, டாப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீம்னா பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே இருக்கிற இந்த டிஸ்பிளேயாக இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓனர்ஷிப்பு, ட்ரஸ்ட், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், ஸோ இதெல்லாமே இருக்கணும். எல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமாக இருக்க முடியாது. ஸோ அது என்ன குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிற எல்லா குவாலிட்டிஸ் ஓகே, இதை கொலாபரேட் எஃபெக்டிவ்லி, அதில் தான் இந்த ஹெல்பிங் டீம் மெம்பர்ஸ்னு வரும். ஸோ எல்லா இங்கே இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் ஓகே, ஆனால் இந்த குவாலிட்டி இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த டீமை வந்து நம்ம ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த குவாலிட்டி தான், இந்த டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர் ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி தான் டாப்பான குவாலிட்டி. இங்கே மற்ற குவாலிட்டியை விட இந்த குவாலிட்டி எல்லாமே தேவை, ஆனால் அதில் டாப்பு பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கரண்ட் டீமில் இந்த டாப் குவாலிட்டி, அதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்கள் டீமில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு யோசித்து பாருங்கள். அப்படி ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் டீம் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீம். அப்படி ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் இவ்வளோ குவாலிட்டிஸ் இருந்தாலும், இந்த ஒரு குவாலிட்டி, இந்த டாப் குவாலிட்டி இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்கள் டீம் ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட்பால் எடுத்துங்க, ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துங்க, எல்லாம் எங்கெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்துங்க, எங்கெல்லாம் டீம் இருக்குதோ, இந்த ஒரு குவாலிட்டி இல்லைனா கண்டிப்பாக வந்து அவங்களால் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். உங்கள் டீமில் வந்து நீங்கள் பாருங்கள், கரண்ட்டாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. லைக் நான் ஏதோ ஒரு இஷ்யூ வருது, இல்லை ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களை பார்த்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தென் இவென்ச்சுவலி உங்களோட டீம் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் ஹெல்ப் பண்ணால் மற்றவங்களுக்கு வந்து டாஸ்க் முடிச்சுட்டு அவங்க வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து ரேட்டிங் அதிகமாகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஸோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, யூ க்ரோ டுகெதர். கண்டிப்பாக வந்து இதுலேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய விஷயங்களை முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஹை பர்ஃபார்மிங் டீமில் வந்து சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். அது எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஓவர் டிபெண்ட் ஆகிடக்கூடாது. ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமில் ஒருத்தர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவரை நம்பி தான் அந்த டீமே இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஈவென்ச்சுவலாக வந்து க்ரோ ஆகணும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஓவர் டிபெண்ட் ஆகக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஹெல்ப் பண்ணணும், பட் ஆனால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏதாவது இருக்குது, ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருக்குது, அப்போ நீங்கள் மாப் பண்ணணும், இல்லை பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி உங்கள் வேலையை முடிக்காமல் நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாது. யூ ஹவ் டு பேலன்ஸ், சரிங்களா? ஸோ இதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வச்சேன். ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமுடைய டாப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். உங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி கேளுங்க, நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம கரண்ட் டீமில் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை ஸ்லோவாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிங்க. பேச தேவையில்ல, செய்யுங்க. உங்களுக்கு யாராவது கேட்குறாங்கன்னா, ஒரு குட்டி ஹெல்ப் கேட்குறாங்கன்னா போய் செய்யுங்க. செஞ்ச உடனே ஆகுன்னா ஓகே. பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மற்ற ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட லைக்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்லப்பா, எந்த ஹெல்ப் கேட்டாங்கன்னு சொல்கிறாருப்பா, செய்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். த லைக்கபிலிட்டி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன், நானும் ஹெல்ப் கேட்பேன். ஸோ இதில் என்னென்ன ஒரு மாற்றம் தெரியுது எனக்கு. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசலை, எக்ஸ்பீரியன்ஸோடு தான் பேசுகிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கரியர் க்ரோத் ஆகும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். சீ தென், பை பை.